வெளிநாடுகளில் கோடிக்கணக்கில் முறைகேடாக முதலீடு செய்து சொத்து கணக்கை மறைத்ததாக கிரிக்கெட் வீரர் சச்சின் உள்ளிட்ட 380 இந்தியர்களின் பட்டியலை பண்டோரா பேப்பர்ஸ் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த 1970 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டு வரை 14 சர்வதேச கார்ப்பரேட் பெருநிறுவனங்களிலிருந்து கசிந்த 1,90,00,000 கோப்புகளை 600க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் சேர்ந்து ஆய்வு செய்து பண்டோரா முறைகேடு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். அதன்படி பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான், ஜோர்டான் மன்னர் அப்துல்லா, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் மற்றும் பாப் இசை பாடகி ஷக்கீரா என்று 90 நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பிரபலங்கள் வெளிநாடுகளில் முறைகேடாக சொத்துக்களை குவித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதினின் பெயர் நேரடியாக குறிப்பிடப்படாவிட்டாலும் அவருடைய உதவியாளர்களின் பெயர்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், நீரவ் மோடி உள்ளிட்ட 380 இந்தியர்களின் பெயர்களும் அதில் இடம்பெற்றுள்ளன. அதே சமயம் சச்சினின் வெளிநாட்டு முதலீட்டில் எந்த விதிமீறல்களும் இல்லை என்று அவருடைய வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார குற்றங்கள் புரிந்ததாக அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ விசாரணை வலயத்தில் உள்ளவர்கள் பலரும் வரி ஏய்ப்பாளர்களின் புகலிடங்களாக கருதப்படக்கூடிய பெலீஸ், குக் மற்றும் வெர்ஜின் தீவுகள் உள்ளிட்ட இடங்களில் சொத்துக்கள் வாங்கி குவித்திருப்பதாக பண்டோரா பேப்பர்ஸின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை உலகெங்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் அக்டோபர் 6 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அந்த பகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதில் 2,981 இடங்கள் போட்டியின்றி நிரப்பப்பட்டுள்ளதால் மீதமுள்ள 23,998 இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. போட்டிக் களத்தில் மொத்தம் 79,433 வேட்பாளர்கள் உள்ளனர். முதற்கட்டமாக அக்டோபர் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 39 ஊராட்சி ஒன்றியங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட 5 ஊராட்சி ஒன்றியங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம், கடையம் உள்ளிட்ட 5 ஊராட்சி ஒன்றியங்களும், விழுப்புரத்தில் 7 ஊராட்சி ஒன்றியங்களிலும் முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டில் தலா 4 ஊராட்சி ஒன்றியங்களிலும், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் தலா 3 ஊராட்சி ஒன்றியங்களிலும் முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. பரப்புரை முடிந்த கையோடு வெளியூரை சேர்ந்தவர்கள் வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.